குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில் த சேஞ்சஸ் அரௌண்டஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் மெல்ட்டிங் ப்ராசஸ் பார்த்தோம் பாய்லிங் ப்ராசஸ் பார்த்தோம் அடுத்தது வந்து எவாப்ரேஷன் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் ஸோ இதனுடைய கண்டினியூவை இப்போ பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீஸிங் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெஃப்ரிஜரேட்டர் உங்கள் வீட்டில் இருக்கும் அங்கே வந்து ஐஸ் க்யூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னா வாட்டரை வந்து ஃபில் பண்ணி உள்ளே நம்ம அதிகமான ஒரு கூலிங்கில் வைக்கும்போது என்ன ஆகுனா ஃப்ரீஸ் ஆகி நமக்கு வந்து ஐஸ் க்யூப் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து இங்கே ஃப்ரீஸிங் அப்படிங்கிறது ஸோ வாட்டர் இன் த ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஏ ரெஃப்ரிஜிரேட்டர் கெட்ஸ் கூல்டு அண்ட் சாலிடிஃபைஸ் ஃபைஸ் டு ஃபார்ம் ஐஸ் இதுதான் நடக்குது ஸோ அப்போது இன் திஸ் கேஸ் த லிக்விட் வாட்டர் சேஞ்சஸ் இன் டு சாலிட் வாட்டர் டு கால்ட் ஐஸ் அப்போது இந்த லிக்விடாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கூலாகி நமக்கு வந்து சாலிட் கிடைக்குது அதாவது ஐஸ் தான் நம்ம ஐஸ் அப்படிங்கிறோம் இது நம்ம வீட்டில் பார்க்கக்கூடியது தான் ஒன்லி எ சேஞ்ச் இன் ஸ்டேட் டேக் பிளேஸ் during த freezing ஆஃப் வாட்டர் டு ஃபார்ம் ஐஸ் பட் நோ நியூஸ் substance இஸ் ஃபார்ம் அதாவது ஐஸ் க்யூப் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குது எப்படி கிடைக்குது லிக்விட் அந்த வாட்டருங்கிறது வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகமான கூலிங் ஆகி நமக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் க்யூப் சாலிட் ஸ்டேட்டுக்கு நமக்கு மாறுது அதுதான் அங்கே நடக்குது ஸ்டேட் தான் சேஞ்சஸ் ஆகுது லிக்விட் வந்து சாரி லிக்விடு வந்து சாலிடாக மாறுது வாட்டர் ஐஸ் க்யூப்பாக சேஞ்சஸ் ஆகுது அவ்வளோதான் பட் நோ நியூஸ் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் வேறு எந்த ஒரு புதுசாக ஒரு பொருள் அங்கே ஃபார்ம் ஆகலை ஸோ இந்த ஃப்ரீஸிங் ஆஃப் வாட்டர் இஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்போ ஃப்ரீஸிங் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான் லிக்விட் சாலிடாக சேஞ்சஸ் ஆகுது எப்போது அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கும்போது சார் அதிகமான கூலிங் கொடுக்கும்போது குளிர்ச்சடைஞ்சு அது ஃப்ரீஸ் ஆகி நமக்கு வந்து சாலிட் ஐஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டரை யூஸ் பண்ணியிருப்பீங்க ஐஸ் க்யூப் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் நடக்குது பட் நோ நியூ சப்சன்ஸ் ஈஸ் ஃபார்ம்டு எங்கே வந்து நியூ சப்சன்ஸ் ஃபார்ம் ஆகலையோ அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்போது அதனுடைய மாலிகுல்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து வாட்டர் வாட்டரு இருக்கக்கூடிய அந்த மாலிகிள்ஸ் இப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பேஸோடு இருக்கும் சாலிடாக சேஞ்சஸ் ஆகும்போது சாலிடில் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகிள்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா டைட்லி பேக்டு நெருக்கமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குது அப்பான் கூலிங்கிய லிக்விட் த பார்ட்டிகல்ஸ் லூஸ் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் லெஸ் வைக்ரஸ்லி அப்போது இந்த லிக்விடை வந்து நம்ம கூலிங் பண்ணும்போது எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா லாஸ் ஆகுது அதாவது ஃப்ரீ ஆகுது அப்படி லூஸ் எனர்ஜி எனர்ஜி வந்து குறையுது அப்போ என்ன ஆகுது அந்த வைக்ரே வைப்ரேட் பண்ணக்கூடிய என்ன ஆகுது அப்படி வைப்ரேஷன் அதிர்வடையக்கூடிய அந்த ட வேகம் வந்து என்ன ஆகுது லெஸ் வைக்ரேஸ்லி குறையுது வென் த பார்ட்டிகல்ஸ் பாசஸ் லெஸ் எனர்ஜி தே கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஒன் அண்ட் அதர் அப்போ என்னாகுதுன்னா ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாலிகல்ஸ் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியாகி அப்படியே க்ளோஸாக நெருங்கி வருது வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகல் ஸ்பேஸோடு இருக்குது அப்போ எனர்ஜி வந்து லாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட்டை நெருங்கி வந்து டைட்லி பேக்கடுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுது ஸ்டேஜுக்கு வந்துடுது அப்போது டைட்லி பேக்கடு மாதிரி நெருங்கி வந்துச்சு என்ன அர்த்தம் சாலிடாக மாறிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதுதான் நடக்குது த பார்ட்டிக்கல்ஸ் மூவ் க்ளோஸர் டு ஈச் அதர் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டடு ஃபார் எக்ஸாம்பிள் when liquid water is cooled to ஜீரோ degree Celsius so on the temperature டிகிரி degree கீழ் கூலாகும் போது தான் ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு வரும்போது தான் இந்த வாட்டர் என்ன அது ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஆகி அது என்ன பண்ண ஐஸ் க்யூப்பாக மாறும் ஸோ ஒன்மார் கேள்வி இருக்குது இட்டு ஃப்ரீசஸ் டு பிக் ஐஸ் ஐஸாக மாறிடும் அப்போ ஒரு கேள்வி இருக்குது ஜீரோ டிகிரி செல்சியஸ் த ஃப்ரீசிங் அக்யூவ்ஸ் வேண்ட் த ஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் ரீச்டு அப்போ என்ன இருந்தால் அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன ஆகும் கம்ப்ளீட்டாக அது சாலிடாக மாறும் ஐஸ் க்யூப்பாக மாறும் த லிக்விட் சேஞ்சஸ் டு இட்ஸ் சாலிட் ஸ்டேட் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட் அண்ட் சாலிட் ஆர் டை சாலிட் டைகிராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்ட்டிகல்ஸ் ஆஃப் இ லிக்விடில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸோடு இருக்கும் அதே வந்து சாலிட் ஐஸ் க்யூபாக மாறும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டிக்கல்ஸ்னுடைய அரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அதாவது டைட்லி பேக்கடு இங்கே லூஸ்லி பேக்கடாக இருக்கக்கூடிய என்னாச்சுன்னா டைட்லி பேக்கடாக மாறிடும் அதாவது லிக்விட் சாலிடாக மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த மாணிக்சனுடைய அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் அங்கே சேஞ்சஸ் ஆகுது உள்ளிய நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஸோ ஒரு லிக்விட கூல் பண்ணுறோம் சாலிடாக மாறக்கூடியது ஸோ இந்த இதுதான் வந்து ஃப்ரீஸ் அப்படிங்கிறது ஃப்ரீஸிங் ஸோ ஃப்ரீஸிங் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டன்சேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீட்லேயே நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க வீ வுட் ஹாவ் அப்சர்வ்ட் த பிளேட் தட் கவர்ஸ் த குக்குடு ஃபுட் ஐட்டம்ஸ் ஹவ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இன்சைட் சமைச்சிட்டாங்க சமைச்சு வச்சுட்டு மேலே வந்து ஒரு பிளேட் போட்டு மூடியிருப்பாங்க வீட்டில் அந்த பிளேட்டை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டுக்கு அடியில் வந்து ட்ராப்ஸ்லெட்ஸ் இருக்கும் அதாவது நீர்த்துளிகள் அப்படி எங்கள் ஊட்டி அப்படி தொடிச்சிட்டா இருக்கும் அப்போ அது எப்படி வந்துச்சு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சமைச்சு வச்சுருக்கக்கூடிய அதாவது குக்குடு ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும் சமைச்ச உணவு சூடாக இருக்கும் மேலே தட்டு போட்டு வச்சுக்கிங்க இல்லையா அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும் அதாவது கூலிங்காக இருக்கணும் என்ன மீனிங் அப்படின்னா சமைச்ச உணவு இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட அந்த பிளேட்டில் டெம்பரேச்சர் கம்மின்னு அர்த்தம் அதுதான் கூலிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த சமைச்ச சமைச்சு வச்சிருக்க முடியாது ஃபுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் பிளேட்டில் வந்து மோதும் போது பிளேட் வந்து கூலிங்காக இருக்குது சமைச்சிலேருந்து உண உணவுலேருந்து வரக்கூடிய அந்த வாட்ரு வேப்பர் வந்து சூ சூடாக இருக்குது அது என்ன ஆகுது அந்த பிளேட்டில் மோதும் போது குளிர்ச்சி அடைஞ்சி ட்ராப்ஸாக மாறுது அதாவது வாட்டராக கன்வெர்ட் ஆகுது ஸோ இதுதான் கண்டென்சேஷன் அப்படிங்கிறோம்

அப்போது அந்த வாட்டர் வேப்பரில் இருக்க சூடாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அந்த பிளேட்டில் மோதும் போது அதனுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது அந்த எனர்ஜி லாஸ் ஆகும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து குறையுது அப்போது வாட்டர் வேப்பர் இருக்கக்கூடிய அந்த மாலிகிள்ஸ் ஒன்றோடு ஒன்று என்ன ஆகுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது அப்போது வாட்டர் வேப்பருங்கிறது கேஸ் கேஸஸ் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஸ்பேஸ் ரொம்ப தூரதரமாக இருக்குது இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் போது என்ன ஆகுதுன்னா ஒன் மாலிகல் டூ அனதர் மாலிகல் என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக வரும்போது நெருங்கி வந்து ட்ராப்பாக மாறுது அதாவது லிக்விடாக மாறுது ஸோ வாட்டர் வேப்பர் இருக்கக்கூடிய அந்த மாலிகிள்ஸ் ஒன்றோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகி ஃபைனலி தீஸ் மாலிகுல்ஸ் கலெக்ட் டுகெதர் டு ஃபார்ம் ஏ லிக்விட் நெருங்கி வந்து லிக்விடாக மாறும் ஸோ கண்டென்சேஷன் ஹேப்பன்ஸ் வென் த மாலிகுல்ஸ் இன் த கோஸ் கூல் டவுன் அப்போ நெருங்கி வந்து குளிர்ச்சி அடைஞ்சு அது அதாவது அந்த வேப்பர் கண்டென்சஸ் ஆகுது கண்டென்சஸ் மீன்ஸ் சுருங்குகிறது அப்படின்னு அர்த்தம் இதுதான் வந்து நீங்கள் கண்டென்சேஷனுங்கிற ப்ராசஸ் அப்போ வரக்கூடிய சூடாக வரக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் திடீர்னு வந்து நம்ம குளிர்ச்சி அடையும் போது கூலாகும் போது அந்த ட்ராப்ஸ் அதாவது அந்த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் அப்படின்னா சுருங்கி ட்ராப்ஸாக மாறக்கூடிய ஒரு செயல் தான் வந்து கண்டன்சேஷன் இதுதான் வந்து நீங்கள் வந்து இந்த வாட்டர் சைக்கிளில் பார்த்துருப்பீங்க கடல்லிருந்து வரக்கூடிய அந்த நீரானது சன்லைட்டில் வரக்கூடிய டெம்பரேச்சர் மூலியமாக வாட் எவாப்ரேஷன் ஆகி வாட்டர் வேப்பராக மாறுது இந்த வாட்டர் வேப்பருங்கிறது மேலே போக போக அட்மாஸ்பியருக்கு மேலே போக 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 என்ன திடீரென குளிர்ச்சி அடையும் போது அந்த கிளவுட்ஸ் ஆகணும் சொல்கிறோம் இல்லையா அங்கே தான் வந்து ரெயின் அது சொல்லியிருப்பீங்க அதுதான் வாட்டர் சைக்கிள் அப்போது ரெயின் ஃபார்ம் ஆகிறதுனா ரெண்டு ப்ராசஸ் முக்கியம் ஒன்று வா எவாப்ரேஷன் இன்னொன்று கண்டென்சேஷன் அதுதான் இங்கேயே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து சிக்ஸ்த்தில் நீங்கள் படிச்சுருப்பீங்கிறாங்க ஸோ இதனுடைய மாலிகல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள் கண்டென்சேஷன் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கேஸ் இன் டு இட்ஸ் த லிக்விட் ஸ்டேட் அதாவது கேஸஸ் எழுதக்கூடியது அந்த ஆனது கண்டென்சில் சுருங்கி ட்ராப்பாக மாறக்கூடியது லிக்விடாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் வந்து கண்டென்சேஷன் த லிக்விட் அப்டைன் ஆஃப்டர் கண்டென்சேஷன் கேன் பி கன்வெர்டட் பேக் இன்டு கேஸ் ஆன் ஹீட்டிங் இப்போ வந்து வாட்டர் வேப்பர் வந்து கூலாகி வாட்டராக மாறுது கண்டென்சு நடந்து அது வந்து வாட்டராக மாறுது இந்த வாட்டரை நான் மறுபடியும் ஹீட் பண்ணி திரும்பவும் என்னாகவும் வாட்ரு வேப்பராக கிடைக்கும் அந்த வாட்டர் வேப்பரை கூல் பண்ணால் வாட்டராக மாறும் வாட்டரை மறுபடியும் நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகும் வாட்ரு வேப்பராக மாறும் ஸோ இது வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன் இதுதான் ரிவர்சபிள் ரியாக்ஷன் போது ரிவர்சபிள் ரியாக்ஷன் நடந்தால் கண்டிப்பாக அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான் So condensation is also a physical process. During this process only the arrangement of molecules changes from the gaseous state to liquid state. அப்பு so, gaseous stateல் இருந்து liquid stateக்கு மாருது. இன்னுடிய molecules நுடிய arrangement தாம் மாருதிய உளிய no new substance form. புதிதாக எந்த ஒரு புருல் அங்கு உருவாகல. gasesலுக்கு குடிய molecules நுடிய arrangement உனக்கு தெரியும். very loosely arrangement. அது வந்து லிக்விடாக மாறும்போது அங்கனுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட் வெரி லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட்னா ஸ்பேஸ் துர்தரமாக இருக்கும் அதே வந்து லிக்விடாக மாறும்போது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் நெருங்கி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கும் ஒன் மாலிகுலர் டூ அனதர் மாலிகுலர் பிட்வின் ஸ்பேஸ் ஸோ இது மட்டும்தான் அங்கே சேஞ்சஸ் ஆகுது நோ நியூஸ் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் வாட்டர் வேப்பராக இருந்தாலும் சரி வாட்டராக இருந்தாலும் சரி ஹெச்டூ தான் அதனுடைய கெமிக்கல் காம்போஷிஷன் பார்த்திங்கன்னா அதனுடைய மாலிகுல் ஃபார்மாக ஹெச்டுஓ தான் ஸோ வேறு எந்த ஒரு நியூஸ் அங்கே ஃபார்ம் ஆகலை ஸோ கண்டென்சேஷன் இஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்ச் கேஸை கூல் பண்ணுறோம் லிக்விடாக சேஞ்சஸ் ஆகுது கண்டென்சேஷன் லிக்விடை ஹீட் பண்ணுறேன் அது கேஸாக மாறுது எவாப்ரேஷன் கீழே கொடுத்தா பாருங்கள் உங்களுக்கு வாட் இஸ் கண்டென்சேஷன் அப்படின்னா கண்டென்சேஷன் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் இயர் கேஸ் இன் டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட் இட் ஹேப்பன்ஸ் பை கூலிங் கூல் பண்ணும்போது அது கண்டன்சேஷன் அது வரைக்கும் ஒன் மார்க் டூ மார்க் கேள்வி எவாப்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவாப்ரேஷன் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் எ லிக்விட் இன்டு இட்ஸ் கேஸ் ஸ்டேட் லிக்விட் வந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது எப்போது பை ஹீட்டிங் ஸோ எவாப்ரேஷன் கேட்டால் இந்த ஆன்சர் எழுதுக்கோங்க சரி அப்போ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரீஸிங் அண்டு கண்டன்சேஷன் இந்த ரெண்டு ப்ராசஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதில் கண்டினியூவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ்